ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஈசி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லூஸ் அப்படிங்கிற ப்ரனன்சியேஷன் கொண்ட ரெண்டு வேர்ட்ஸ், LOSE அண்ட் LOOSE. அண்ட் இதனுடைய தொடர்ச்சியாக லாஸ் அப்படிங்கிற வேர்ட், LOSS அப்படிங்கிற இந்த மூன்று வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன என்பதைத்தான். முதலாவதாக LOOSE, இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போம். கவனிங்க, ஒன் ஆஃப் த ஸ்க்ரூஸ் இஸ் லூஸ், அதாவது இருக்கிற ஸ்க்ரூஸில் ஒன்று வந்து லூஸாக இருக்குது. அதனுடைய அர்த்தம் அது தளர்வாக இருக்கிறது. தளர்வாக அப்படின்னா அதாவது இறுக்கமாக இல்லாமல் இருக்கிறது, கட்டப்பட்டு இல்லாமல் இருக்கிறது. அதே போல் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், தெர் இஸ் அ லூஸ் கனெக்ஷன். லூஸ் கனெக்ஷன் இருக்கும் போல் அப்படின்னா அந்த கனெக்ஷன் முழுமையாக இறுகி இல்லை, சரியாக கட்டப்பட்டு இல்லை, சரியாக இணைப்பில் இல்லை, அதுதான் பொருள். அதே போல் பாருங்கள், இது வந்து ரொம்பவும் காமனான ஒரு சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறதுல, ஹிஸ் பெல்ட் இஸ் லூஸ், அவனுடைய பெல்ட் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா என்னென்னா தளர்வாக இருக்குது, ஃபிட்டாக இல்லாமல் இருப்பது, தளர்வாக இருப்பது. அதே போல் லூஸ் ஷர்ட்ஸ் ஆர் குட் ஃபார் சம்மர், அதாவது தளர்வான சட்டை அணிதல் வந்து கோடை காலத்துக்கு நல்லாயிருக்கும் என்பதாக சொல்கிறோம் இல்லைங்களா. அண்ட் இதில் இறுதி எக்ஸாம்பிள் பாருங்கள், த டொமேட்டோஸ் ஆர் சோல்டு லூஸ், அதாவது கிராமப்புறங்களில் இந்த சென்டென்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். அதாவது லூஸில் விற்கிறது. இப்போது ஒரு கடைக்கு போனால் நமக்கு பேக்கெட்டடாக தான் கிடைக்கும் சிட்டிஸில், கிராமப்புறங்களில் அவங்களால் லூஸில் வாங்க முடியும். லூஸ் மீன்ஸ் அதாவது பேக்கடாக இல்லாமல் அப்படிங்கிறது தான் எங்கள் பொருள். ஸோ LOOSE, இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபிட்டாக இல்லாமல், கட்டப்பட்டு இல்லாமல், டைட்டாக இல்லாமல் இருப்பது, அதுதான் LOOSE. அடுத்ததாக நம்ம LOSE அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தம் வந்து இழக்கிறது, அதாவது தவற விடுதல், சரிங்களா. அதே போல் தோக்கிறது அந்த பொருளையும் சொல்லலாம். LOSE லூஸ் அப்படின்னா தவற விடுறது, தோக்கிறது அந்த மாதிரி. ஒரு உதாரணத்திற்கு பாருங்கள், யூ வின் சம் யூ லூஸ் சம், சிலவைகளை நீ வின் பண்ணலாம், சிலதை வந்து நீ தோத்துடலாம் அப்படிங்கிற பொருளில் நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், டோன்ட் லூஸ் யுவர் ஸ்மைல், உன்னுடைய புன்னகை நீ இழக்காது, உன்னுடைய சிரிப்பை நீ இழக்காது அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் இழக்கிறது, அந்த இழக்கிற நிகழ்வு அப்படிங்கிறதா தான் சொல்கிறோம். இஃப் யூ லூஸ் திஸ் கேம் இட் வில் பி எ பிக் ஷேம் அப்படி சொல்லும் பொழுது, நாம் இந்த மேட்சை தோத்துட்டோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது லூஸ் அப்படின்னா தோக்கிறது அப்படிங்கிற பொருள். இந்த லூஸுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் லாஸ்ட், சரிங்களா. லூஸுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் லாஸ்ட். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி லூஸ் இஸ் ஜாப் அப்படி சொல்லும் பொழுது, அவன் அவனுடைய வேலையை இழக்கப் போகிறான் என்பதாக சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த LOOSE அப்படிங்கிற வேர்டும் LOSE அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரு கம்பேரிசன் போனால், முன்னது LOOSE இந்த வேர்டுக்கான மீனிங் என்னவாக இருக்குன்னா ஃபிட்டாக இல்லாமல் இருத்தல், அதாவது கழன்று விழும் நிலையில், அல்லது கலண்டு விட்டதை கூட நம்ம லூஸ்னு சொல்லலாம், தளர்வாக இருத்தல், கழன்று போகும் நிலையில் இருத்தல், ஃபிட்டாக டைட்டாக இறுகி இல்லாமல் இருத்தல், ஒரு கட்டில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற பொருள். ஆனால் அடுத்ததாக LOSE அப்படின்னா இழக்கிறது, அதே போல் தோக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம லூஸ் பயன்படுத்துகிறோம். அண்ட் வாட் இஸ் லாஸ் அப்படின்னா நம்ம LOSE இழக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து வி லாஸ் த மேட்ச், அல்லது யூ ஆர் கோயிங் டு லூஸ் த மேட்ச் அப்படி சொல்லும் பொழுது, அப்போது நீ மேட்சை இழக்கிற, அந்த இழந்த நிகழ்வுனால உனக்கு ஏற்படுற நஷ்டம், அல்லது அந்த இழந்த நிகழ்வை நம்ம லாஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், வி லாஸ்ட் த மேட்ச், நம்ம மேட்சை தோத்துட்டோம், இட் இஸ் அ கிரேட் லாஸ் டு அஸ் அப்படி சொல்லும் பொழுது,
அது ஒரு பெரிய நட்டம் சரிங்களா, அது ஒரு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஆனால் அதே போல் பாருங்கள், ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் இஸ் அ கிரேட் லாஸ் டு த டீம். அவருடைய பணி நிறைவு, அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அணிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. எல்ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இழக்கிறது சரிங்களா, இழத்தல் அப்படின்னா அது தோல்வி பெறுதல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல லாஸ் அப்படின்னா இழப்பு சரிங்களா, இழப்பு. அதே போல் பாருங்கள், தஸ் நோ லாஸ் இன் இட் அப்படி சொல்லும் பொழுது அதில் எந்த நஷ்டமும் இல்லை, அதில் எந்த இழப்பும் இல்லை என்பதாக சொல்லலாம். அண்ட் ஃபைனலி, ஒன் மேன்ஸ் லாஸ் இஸ் அனதர் மேன்ஸ் கெயின் அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தனுடைய நட்டம் இன்னொருத்தனுடைய லாபம் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ LOOSE அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங்னு சொல்லும் பொழுது தளர்வாக இருத்தல், ஒரு கட்டில் இல்லாமல் கழன்று விழுதல் அந்த மாதிரி பொருளை சொல்லலாம். LOSE அப்படி சொல்லும்போது இழக்கிறது, நான் அந்த மேட்சை இழந்துட்டேன், அந்த மேட்சை தோத்துட்டேன் அப்படிங்கிறதா சொல்லலாம். அண்ட் ஃபைனலி லாஸ் அப்படி சொல்லும் பொழுது இழப்பை நாம் சொல்கிறோம். ஃபோக்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ், குவெஷ்சன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.